நண்பர்களே உங்களை விட வேற யாருக்கு இதை பத்தி நல்லா தெரிய வாய்ப்பு இருக்கு நேஷன் வாண்ட்ஸ் டு நோ பத்தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோவோட பயணம் எங்கிருந்து தொடங்கியிருந்தாலும் அங்கிருந்து நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற இடத்துக்கான பயணம் எப்படி தீர்மானிக்கப்பட்டுச்சு கடந்த நான்கு ஆண்டுகள்ல நாடு முழுவதுமே இந்த மாற்றத்தை கண்கூட பார்த்துருக்கு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் மத்தியிலையும் சரி ஊடகங்கள்லயும் சரி கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வின்னு வினாக்குறிகளாகத்தான் இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தி அறிக்கைய போட்டுவிட்ட மாதிரி இடையிடையே அதே விஷயங்கள் மறுபடியும் பொதுவா விவாதங்கள் எவை பத்தி இருக்கும் பல்லாயிரம் கோடிகள் ஊழல் அடுத்த வாரமே லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் சில சமயம் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு ஒரு நாள் டெல்லி ஒரு நாள் மும்பை ஒரு நாள் ஜெய்ப்பூர்னு குண்டுவெடிப்புகள் சில சமயத்தில் வடகிழக்கில் தடை விதிப்பு அதே போல வானைத்தோடும் விலைவாசி அதாவது ஒரு செய்தி அறிக்கை முடிவு அடைஞ்ச உடனேயே அடுத்த நாள் அன்னைக்கே அதே செய்தி அறிக்கை மறுபடியும் வர தொடங்கும் திரும்பவும் அதே செய்திகளாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த நிலைமைகளையும் அந்த சூழல்களையும் பின்னுக்கு தள்ளி நாடு எங்கேயோ முன்னேறிடுச்சு இப்ப பிரச்சனைகள் சவால்கள்ங்கிற நிலைமையை தாண்டி தீர்வுகள் பத்தின பேச்சா எங்கேயும் இருக்கு பல பத்தாண்டுகள் பழமையான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வை தேசம் தன் கண்முன்னால நடக்கிறத பார்க்குது பல வேளைகளில் மக்கள் என்ன சொல்றாங்க எங்க வாழ்நாள் காலத்துக்குள்ள இது நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்கிறாங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு முதலாவதா பாரதத்தோட நூற்றி முப்பது கோடி மக்களோட தன்னம்பிக்கை அது என்ன தெரிவிக்குதுன்னா ஆமா இது இந்தியாவுக்கான தருணம் மேலும் ரெண்டாவதா பாரதத்தோட நூற்றி முப்பது கோடி நாட்டு மக்களோட எண்ணப்பாடு அது என்ன தெரிவிக்குதுன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் அதாவது நாட்டுக்கு மட்டுமே முதன்மை எல்லாத்துக்கும் மேல நாடு எல்லாத்துக்கும் முன்னால நாடு நண்பர்களே உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால நான் சின்னதா ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் நான் என்ன கேட்டிருந்தேன்னா யாரால விட்டு கொடுக்க முடியுமோ அவங்க எரிவாயுக்கான மானியத்தை விட்டு கொடுங்க இது சின்னதா ஒரு வேண்டுகோள் ஆனா இந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கோடிக்கும் அதிகமான நபர்கள் தங்களோட எரிவாயு மானியத்தை துறந்துட்டாங்க நேஷன் ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுல இருந்து அறுபத்தி மூன்று லட்சம் பேர்களை விட இன்னும் அதிக எண்ணிக்கையில் மூத்த குடிமக்கள் இவங்க ரயில் பயணிக்கும் போது ரயில் பயணத்துக்கு மானியம் கிடைச்சி வந்துச்சு இப்படிப்பட்ட அறுபத்தி மூன்று லட்சம் பயணிகள் மூத்த குடிமக்கள் அவங்க தன்னிச்சையாக அந்த மானியத்தை விட்டு கொடுத்துருக்காங்க இதுதான நேஷன் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும் தன்னோட கிராமத்தில் கழிப்பறைகளை உருவாக்க நூற்றி ஐந்து வயது நிரம்பிய ஒரு பழங்குடியின பெண்மணி அவங்க வருமானத்துக்குன்னு இருந்த ஒரே ஆதாரமான ஆடுகளை விற்பனை செஞ்சாங்க அதை வச்சு கழிப்பறைய கட்டினாங்க கழிப்பறைகள் கட்டுற இயக்கத்தை நடத்தினாங்க ஐயா நேஷன் ஃபர்ஸ்ட் புனையை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவங்க தூய்மை இந்தியா இயக்கத்துக்காக தன்னோட ஓய்வூதியத்தோட மிகப்பெரிய பங்கு தொகையை தானமா அளிச்சாங்க எனக்கு இது நேஷன் இல்லையா ஒருவர் தன்னிச்சையாக கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் பணியை முன்னால தான் நடத்துறாரு இல்லை ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்து அவங்களை முன்னேற்றுறாரு இன்னொருத்தர் ஏழைகளுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனையை சொல்லி கொடுக்குறாரு இப்படி காணக்கே இல்லாத அளவு விஷயங்கள் இந்தியாவோட மூலா மூலைகளில் நிரம்பி கிடக்கு இதுதான் இதுதான் நண்பர்களே நேஷன் நண்பர்களே இந்த நேஷன் விஷயத்துல நாட்டை நிர்மாணம் செய்வதில் எல்லா குடிமக்களோட அர்ப்பணிப்பு உணர்வும் அடங்கி இருக்குது தங்களோட தேசத்தின் பொருட்டு அவங்க மனங்களில் பொறுப்புணர்வு இருக்குது இதுதான் இன்னைக்கு பாரதத்துக்கு புதியதொரு ஆற்றலை அளிக்குது இந்த வகையில் இந்த முறை உச்சி மாநாட்டுக்கான மைய கருத்தா என்ன வச்சிருக்கீங்க இந்தியா மோமெண்ட்ஸ் நேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டோட உணர்வுகளும் பெரும் எதிர்பார்ப்புகளும் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இன்னைக்கு நாட்டோட மனோநிலைய பிரதிபலிக்குது படம் பிடிச்சு காட்டுது நண்பர்களே நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிற இந்த உணர்வுக்கு உகந்த வகையில் நாங்க ஆற்றியிருக்கிற பணிகள் மேல மக்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகம்னு சொன்னோம்னா அதை நீங்க இந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலையே பார்த்துருப்பீங்க நாட்டோட மக்கள் ஏத்துக்கவும் செய்யறாங்க புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க அதாவது நாங்க தேசத்துக்கு மட்டுமே முதன்மை அளிச்சு எங்க பணிகளை நாங்கள் ஆற்றியிருக்கோங்கிற விஷயத்தை மேலும் அவங்க எங்களை தேர்ந்தெடுத்தது வாயிலா என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா மக்களோட தேவைகளை நிறைவு செய்யறது மட்டுமில்லாம அவங்க ஆசைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வகையில் முழுமையான முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு மக்களோட எதிர்பார்ப்புகள் தான் என்ன இவை என்ன எதிர்பார்ப்புகள்னா பல பத்தாண்டுகளா தேசம் இருந்து வந்த படுகுழியிலிருந்து இருந்து மீட்டெடுக்கணுங்கிறதா நண்பர்களே நாட்டுக்கு முதன்மை அளிக்கப்படும் போது அப்போ நம்மளோட மன உறுதியும் தீவிரமானதா ஆகுது அவற்றை சாதிக்க விரும்புகிற நம்ம முயற்சிகளும் விசாலமாகுது